அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த ஜமாத்தார்களுக்கு, இன்று நமது பாரம்பரிய பள்ளிவாசலான மஸ்ஜித் இந்தியாவில் சிறப்பு தஸ்கிரா பயான் செய்வதற்காக நமது தாயகத்திலிருந்து சிறந்த பேச்சாளர்களில் ஒருவரான மௌலவி அல் ஹாஃபித் அபுதாஹிர் பாக்கவி ஹஜ்ரத் நம்மிடம் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களுடைய இனிமையான சிரிக்க வைக்கக்கூடிய, சிந்திக்க வைக்கக்கூடிய பேச்சை கேட்டு நம் அனைவரும் பயன்பெறுவதற்கு வல்லல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக. சேலத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நூருல் இஸ்லாம் அரபி காலேஜினுடைய பேராசிரியராகவும் அவர்கள் பணிபுரிந்து வருகிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ويرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات وكان النبي صلى الله عليه وسلم منهوما لا يتبعان منهوم في العلم ومنهوم في المال أو كما قال عليه الصلاة والسلام صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين وغنيتم الله جل شانه تعالى بركي وريتابك சாந்தியும் சமாதானமும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தவாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவுக்குமாகுக. கண்ணியத்துக்கும் மிகுந்த மரியாதைக்கும் முறைத்தான் அல்லாஹுவின் நல்லடியார்களே. நவீன காலத்தில் ஏற்பட்டிருக்கிற சவால்கள், நாயகத்தினுடைய தீர்வு என்ன என்பது குறித்து சில தகவல்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இன்றைய சவால்களாய் இன்றைக்கு கல்வி, பொருளாதாரம், சமூக ஒற்றுமை, இந்த மூன்றுமே இன்றைய சமூகத்தின் சவால்களாய் இருக்கிறது. கல்வி நிலையங்களுக்குள் இன்றைக்கு மதவாதம் நுழைந்து விட்டது. கண் தெரியாத ஒருவரை பார்த்து கல்வி நிலையத்திலே சொல்லுகிற அவளம், போன ஜென்மத்து பாவம் தான், இறைவன் உங்களுடைய கண்களை பிடுங்கி விட்டான் என்று கல்வி நிலையத்திற்குள்ளே மதம் புகுந்திருக்கிறது என்று சொன்னாள். மாணவியின் தீர்வு இதற்கு என்ன சொல்கிறது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்றைக்காவது மாற்றுத்திறனாளிகளை பார்த்து, போன ஜென்மத்திலே நீங்கள் செய்த, உங்கள் மூதாதையர்கள் செய்த தவறின் காரணமாகத்தான் நீங்கள் இவ்வாறு பிறந்திருக்கிறீர்கள் என்று பெருமானார் பழமைவாதம் பேசியதாக ஒரு வரலாறு காட்ட முடியாது. மாற்றுத்திறனாளிகளோடு மாணவி நடந்து கொண்ட முறை இன்றைக்கு உலகம் வியந்து பார்க்கிறது. பெருமானாரை சுற்றி இருந்த நிறைய பேர்கள் மாற்றுத்திறனாளிகள். அத்தனை பேர்களுக்கு மாணவி கொடுத்த கல்வி முறை ஆக உயர்வான கல்வி. அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்டு ஒதுக்கப்பட்ட குள்ள, மிக குள்ளமாக இருக்கிற அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணத்திலே செல்லுகிற போது கடுமையான பசி, அபூபக்கர் ரலியல்லாஹு போய் கேட்பார்கள், இந்த ஆற்றிலே பால் கறந்து கொள்கிறேன். அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ஆடு மேய்க்கிற இடையன்,
இந்த ஆட்டிலே பால் கறக்க முடியாது. காரணம், இது குட்டி ஆடு. ஆண் பெண் அண்டாத ஆடு, பருவ வயதை தொடாத ஆடு, இதனை பால் கறக்க முடியாது. அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு இடத்திலே அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னார்கள், இல்லை, என்னிடத்தில் ஒரு அதிசய மனிதர் இருக்கிறார், அவர் கை வைத்தால் பால் சுரக்கும். சரி பார்க்கலாம். பொதுவாகவே ஆள் சாட்டா இருந்தாங்கன்னா ஹார்ட்டும் மூளையும் பக்கத்துல பக்கத்துல இருக்கும், ரொம்ப வேலை செய்யும் இல்லையா? அதனால அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அப்படியா அதிசய மனிதரா? ஹார்ட்டிங்களை பார்க்கலாம். பெருமானார் வந்தார்கள், ஆட்டிலே கை வைத்தார்கள், பால் சுரந்தது. பெருமானார் தான் குடிப்பதற்கு முன்னால் அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹுவிடத்திலே கொடுத்தார்கள். அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா என்னவர்கள் பாலை குடிக்கிறார்கள், அதிசயமாக பார்த்தார்கள். பெருமானார் பாலை குடித்து விட்டு அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத், எனக்கு பால் கொடுத்தீர்கள், உங்களுக்கு என்ன வேண்டும் கேளுங்கள் தருகிறேன். அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொன்னாங்களா, இந்த கை பால் ஆட்டின் மீது கையை வைக்கிற போது ஏதோ ஓடினீர்களே, அதை மட்டும் எனக்கு சொன்னால் போதும், நான் ஹோல்சேல் வியாபாரம் ஆரம்பித்து விடுவேன். என்ன கறக்காத ஆட்டிலும் கறக்க வைக்கிற வித்தை அல்லவா? இன்னைக்கு உலாமுன் வாழ்லம் அறிவாளியான சிறுவன், என்னோடு வா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குள்ளத்தை பார்க்கவில்லை, தன்னோடு இணைத்தார்கள். சூரத்துர் ரஹ்மான் இறங்குகிறது. யார் இதை காபாவிலே ஓதுவது என்று கேட்க, குள்ளமாக இருக்கிற அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத், நான் ஓதி வருகிறேன் என்றார்கள். சென்றார்கள், ஓதினார்கள். அங்கே இருக்கிற அபூஜஹில் போன்ற பெரும் பெரும் தலைவர்கள், அபூஜஹில், உத்பா, சைபா, வலீத், ஹக்கீம் போன்ற தலைவர்கள் காதை அறுத்தார்கள். காதை கையிலே வைத்துக் கொண்டு நாயகத்திடத்திலே ஓடி வருகிறார். ரசூலே, என் காதை அறுத்து விட்டார்கள். பெருமானார் பார்த்து சிரிக்கிறார்கள், அபூஜஹில் உன் காதை அறுத்தான், நீ செஞ்ச போன ஜென்மத்து பாவம் அதனால் உன்னை அறுத்து விட்டான் என்று சொல்லவில்லை, உன் காதை அறுத்தான் அபூஜஹில். ஒரு நாள் வரும், அவன் கழுத்தை நீ அறுப்பாய். அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத், ஒரு காலம் வரும் சொன்னார்கள். நடந்தது பதில் போர்க்களத்தில் வரலாறு பேசுகிறது. குளிரும் என்று குறையாக பேசப்பட்ட மசூதியாகவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னோடு இணைத்தார்கள். கண் தெரியாத சஹாபி பெருமானார் இடத்தில் வருகிறார், ரசூலி, ஜமாத்தோடு உங்களோடு நான் தொழுவதற்கு சிரமமாக இருக்கிறது, மழை பெய்தால் வர முடியவில்லை. நாயகம் பெருமானார் தான் வீட்டுக்கு சென்றார்கள். கண்ணு தெரியாது, ஓம் பாவம், உங்க அப்பா செஞ்ச குற்றம், அதனாலதான் நீ இப்படி பிறந்திருக்க. பெருமானார் சொல்லவில்லை. வீட்டுக்கு சென்று எந்த இடத்தில் நீங்கள் தொலைவைக்க நாடுகிறீர்களோ அங்கு நின்று தொழுகிறேன் என்று பெருமானார் தொலைவைத்து விட்டு வந்த வரலாறுகளை பார்க்கிறோம். அல்லாஹ் அப்துல்லாஹிபின் உத்மத்தி சர்க்கரை எல்லாம் சாபாக்களால் ஒதுக்கி வைக்கப்பட்டார். என்ன காரணம் தெரியுமா? கத்தாழை வாடி, நிறமோ கருப்பு நிறம், கத்தாழை வாடி. தோழர்கள் வெறுக்கிறார்கள், குடும்பத்தில் இருக்கிற மனைவி வெறுக்கிறார்கள், மக்கள் வெறுக்கிறார்கள், உங்க பக்கத்திலேயே உட்கார முடியல, அவ்வளவு துர்நாற்றம் அடிக்கிறது என்று எல்லோரும் ஒதுக்குகிறார்கள். பெருமானார் இடத்தில் வருகிறார், ரசூலே, எல்லோரும் என்னை ஒதுக்குகிறார்கள், கத்தாழை வாடு என்று என்னை கண்டுகொள்வதில்லை ரசூலே. பெருமானார், போன ஜென்மத்து பாவம் அதனாலதான் உனக்கு இப்படி வேர்வை சொல்லல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய உமிழ்நீரை எடுத்து அந்த மேனியிலே தடவினார்கள். அதற்கு பிறகு வரலாறு மாறுகிறது. யாரெல்லாம் வெறுத்தார்களோ அவர்கள் எல்லாம் சேர்ந்து விட்டு ஆசைப்பட்டார்கள். அல்லாஹ் ஒட்டுமொத்த கருத்தன் அமருகிற சபையில் எல்லோரும் ஒன்று சேருவார்கள். காரணம், சொர்க்கத்து கஸ்தூரி மனம், சொர்க்கத்து கஸ்தூரி மனம். பெருமானார் மாட்சியாளர்கள் அப்துல்லா ஏற்பாடு. இன்று அவர்களை சித்திரவதை செய்கிற அவலம்,
இன்றைக்கு அவர்களை சந்திக்கிற சவால்கள் இல்லையா? பெருமாநாட்டை வர்றாங்க, பிள்ளை இல்லைன்னு எல்லாம் குறையா சொல்றாங்கிற சூழல். பெருமானார் பகியாவுக்கு துவா செய்தார்கள், என்ன நடந்தது தெரியுமா? உனக்கு பிள்ளை இல்ல, அதனால நீ போன ஜென்மத்துல என்ன செஞ்சியோ தெரியல அப்படின்னு பெருமானார் சொல்லல, பக்கத்துல உட்கார வச்சு துவா செஞ்சாங்க. அல்லாஹு அக்பர். 60 குழந்தைகள் ஒரு சூழல், 4-3-4-3 என்று 60 குழந்தைகள் பிறந்தது என்பது வரலாறு. என்னை கேள்வி செய்கிறார்கள், என்னை கேவலமாக நினைக்கிறார்கள், என் கால் சரியாக வேண்டும் ரசூலே. இதெல்லாம் உங்க வாப்பா செஞ்ச தப்பு, அதனால நீ இப்படி பிறந்திருக்க என்று பெருமானார் குறை சொல்லவில்லை. அமர வைத்து தன் உமி நீரை எடுத்து 2 காலிலும் சரிசமமாக தேய்த்தார்கள். சாபித்தின் வரலாறுகளை பாருங்கள். மதீனாவிலேயே அழகு நடை கொண்டவர் யார் என்றால் சாபித்தின் யசீத் அலி அல்லாஹ். பெருமானார் அவர் நடை அழகை மாற்றினார்கள். வரலாறு பேசுகிறது. பெருமானார் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களை எல்லாம் எதை கொண்டு மாற்றினார்கள் என்றால், தாழ்த்தப்பட்டவர்கள் என்று ஒதுக்கப்பட்டவர்களுக்கு பெருமானார் கல்வியை கொடுத்தார்கள். எந்த ஆசிரியரிடத்திலும் பாடம் படிக்காத ரசூலுல்லா இல்லையா? உலகத்திற்கே ஆசிரியராகி வந்து பாடம் கொடுத்த இடம் அழாதியானது, கல்வியை கொடுத்தார்கள். இந்த கல்விக்கு எது முக்கியம் தெரியுமா? இன்னைக்கு உலகத்துல யாருமே சொல்லிக் கொடுக்காததை பெருமானார் சொல்லுகிறார்கள். கல்வி என்றாலே 8 விஷயம் அவசியம். எது அவசியம், எது மிக அவசியம், எது ஆச்சரியம், எது மிக ஆச்சரியம், எது நெருக்கம், எது மிக நெருக்கம், எது கஷ்டம், எது மிக கஷ்டம், இதுதான் கல்வி. மொத்த கல்வியை பெருமானார் இந்த உம்மத்திற்கு அழகாய் திணித்துக் கொடுத்தார்கள். கல்வியாளர்களுக்கு எது அவசியம் தெரியுமா? இபாதத் அவசியம். மனிதர்களையும் படைத்த நோக்கமே வணங்குவதற்காகத்தான். அவசியம் எது மிக அவசியம்? பாவத்தை விடுவது மிக அவசியம். இபாதத் அவசியம் என்றால் பாவத்தை விடுவது மிக அவசியம். எது ஆச்சரியம்? இந்த உலகம் ஆச்சரியமானது. உலகத்தில் யாராவது நிரந்தரமா இருக்காங்களா? எத்தனை மௌத்தாக்களை நம்ம பார்த்திருக்கிறோம். உலகம் ஆச்சரியமானது. ஒரு 5 இளைஞர்கள் ஒன்றாக சேர்ந்து அடிக்கடி சொல்லுகிற உதாரணம், ஒரு 5 இளைஞர்கள் ஒன்றாக சேர்ந்து சென்னையிலிருந்து புறப்பட்டு திருநெல்வேலி செல்கிறார்கள். நல்ல பஸ் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். செல்லுகிற போது திடீர்னு டீ கடையில நிற்கிறான் டீ குடிக்கிறதுக்காக. இவர்கள் டீ குடித்துக் கொண்டிருக்கிறார்கள், பஸ் கிளம்பிடுச்சு. உடனே ஒரு இளைஞன் சொன்னான், நம்ம பஸ் கிளம்பிடுச்சுன்னா நம்ம பஸ்ங்கிறான். பஸ் விலை 2 கோடி ரூபா, இவன் வாங்கியிருக்கிற டிக்கெட் 1000 ரூபா. 1000 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கிட்டு நம்ம பஸ் கிளம்பிடுச்சுங்கிறான். அவன் பஸ் அது டிக்கெட் இருக்கிற வரைக்கும் அவன் பஸ். அதே மாதிரிதான் ரூஹு என்ற டிக்கெட் இருக்கிற வரை, ரூஹு என்ற டிக்கெட் இருக்கிற வரை, என் வீடு, என் கடை, என் மனைவி, என் மக்கள், என் சொத்து, என் கார், இந்த ரூஹு என்ற டிக்கெட் போய்விட்டால் நான் போட்ட பட்டனை தன்னால் கலட்ட முடியாது, நான் போட்ட செருப்பை தன்னால் கலட்ட முடியாது. உலகம் அதிசயமான, அந்த உலகத்தின் பேராசை அதிசயம். ஆனால் இன்றைக்கு சமீப காலமாய் பேராசை பேய்கள் அதிகரித்து வந்திருக்கிறது. ஆசை அல்ல, பேராசை. ஆசைப்படுவது கூட தவறல்ல, பேராசை மிக பெரும் அதிசயம். நம்ம சொல்றது உண்டு, ஆசைப்படுறது தப்பு இல்லை, ஆனா பேராசை ரொம்ப தப்பு. அதற்கு உதாரணம் சொல்வது உண்டு. இந்த மங்களாவுல மாட்டு மத சகோதரர்கள் எல்லாம் நாய் வளர்ப்பாங்க. இந்த மங்களா நாயை அப்படி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கு வெளியில. அந்த தெருவுல போன சொறி நாய் ஒண்ணு அந்த நாயை பார்த்து கேட்டுச்சான், மங்களா வாழ்க்கை எப்படி இருக்கு? எனக்கு என்ன சந்தோஷமாக வாழ்க்கிறேன், டீ கொடுக்குறாங்க, பிஸ்கட் கொடுக்குறாங்க, தங்குறதுக்கு ஏசி ரூம், ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். எனக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் டாக்டர் வருவாரு, வெட்டினரி டாக்டர் வருவாரு, ஊசியை போடுவாரு, ஜம்முன்னு இருக்கிறேன். அந்த தெரு நாய் சொல்லிட்டான், என்ன நல்லா இருக்கிற நீங்க, என்ன நல்லா இருக்கிற,
உலகம் ரொம்ப விசாலமானது, நான் நினைச்சா பீச்சுக்கு போவேன் உன்னால போக முடியுமா, நான் நினைச்சா மீன் மார்க்கெட் போவேன் உன்னால போக முடியுமா, நான் நினைச்சா எங்க வேணாலும் போவேன் உன்னால போக முடியுமா. தஸ்கில் பண்ணிச்சு, வா வெளியே, உலகம் ரொம்ப விசாலமானது, வா வெளியே. அப்ப இந்த பங்களா நாய் சொல்லிச்சான், ஒரு வாரம் பொறு, வெளியே வந்தவன். வெளியே வருவதற்கு எதற்கு ஒரு வாரம்? நேத்தா யஜமானி அம்மாவும் யஜமானும் பேசிக்கிட்டு இருந்தாங்க, வீட்டுக்கார பாயும், யஜமானி அம்மாவும் யஜமானனும். யஜமானி அம்மா சொன்னாங்க, நம்ம பிள்ளைக்கு கல்யாண வயசு வந்துருச்சு, பக்கத்து தெருவில் ஒரு பையன் இருக்கிறான், அந்த பையனுக்கு நம்ம பிள்ளைய கொடுத்துடலாம். வந்ததே போக யஜமானுக்கு, யாருக்கு? அந்த பையனுக்கு. நான் வளர்க்கிற நாய்க்கு என் பிள்ளைய கொடுத்தாலும் கொடுப்பேன், தவிர அந்த பாய்க்கு தர மாட்டேன், அந்த பையனுக்கு தர மாட்டேன். நாய் சொல்லிச்சான், புள்ள ரொம்ப அழகான புள்ள, கொடுத்தாலும் கொடுத்துருவானு, ஒரு வாரம் கொடுக்கலாம். அந்த அம்மா பக்கத்து தெருவிலே கொடுக்கலாம் என்று நினைத்தது ஆசை, இந்த நாய் நினைத்தது பேராசை. இன்றைக்கு சமூகத்தில் பேராசை, உலகத்தையே தனக்கு சொந்தமாக்கிக் கொள்ளலாம் என்று நினைக்கிற ஆரதி, குடிக்கு சொந்தமாகிற மனிதன், பேராசைப்படுவது ஆச்சரியம். எது நெருக்கம்? ஜாமத்து நெருங்கி விட்டது. எது மிக நெருக்கம்? மரணம் மிக நெருக்கம். எப்பொழுது என்று யாரும் சொல்லிவிட முடியாது, மிக நெருக்கம். எது கஷ்டம்? கபரின் வாழ்க்கை கஷ்டமானது. கபருக்கு செல்லுகிற போது அத்தாபு விராதாத், எந்த அமலுமே இல்லாமல் கபருக்கு செல்வது மிக கஷ்டமானது. இந்த எட்டையும் கல்வியாக கொடுத்து பெருமானார் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை ஆக உச்சத்திலே கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறார்கள். பெருமானாரின் கல்வி புரட்சி அலாதியான, பெருமானாரின் பொருளாதார சிந்தனை. இன்றைக்கு உலகம் பொருளாதார சவால்களை சந்தித்து வருகிறது, அதிலும் குறிப்பாக சமீப காலத்தில் வக்சுகள் இல்லை, காரணம் சம்பாதிப்பது கணக்கே போதவில்லை என்கிற போது, பிறகு எங்கே வக்கு செய்வதற்கு? 1000 வெள்ளி வாங்கினால் 1500 செலவாகிறது, போதவில்லை என்ற நிலையிலே வக்சு எங்கே வரப்போகிறது? இதற்கு இடையில் அரசாங்கம் வேறு, வக்சு சட்ட மசோதா என்று கொடுத்த வக்சுகளை எல்லாம் காவு பார்த்து நினைக்கிறது. இப்படி ஒரு சூழலில் பெருமானார் கொடுத்த பொருளாதார திட்டம் அற்புதமா, எந்த கல்விக்கூடத்திற்கும் செல்லாத நாயகம். பொருளாதாரத்தை பற்றி என்ன அழகாக பேசுகிறார்கள் தெரியுமா? பெருமானார் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு செல்கிறார்கள், ஏறத்தாழ இதே சூழல் நம் சமூகத்தினுடைய சூழல். வருமானம் போதாது, வருமானத்தை விட அதிகமாக செலவாகிறது என்ற சூழலில் தான் அன்சாரிகள் வருகிற வருமானங்களை எல்லாம் யூதர்களிடத்திலே கொடுத்துவிட்டு கடன் வாங்குவார்கள், வட்டி கட்டுவார்கள், கடன் வாங்குவார்கள். சமூகத்தையும் வட்டியையும் பிரிக்க முடியாமல் இருந்தது. செல்போனை எப்படி நம் கைகளில் இருந்து பிரிக்க முடியவில்லையோ, அன்சாரிகளிடத்திலிருந்து வட்டி பிரிக்க முடியாததாக இருக்கிறது. இந்த சூழலில் தான் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்குள் நுழைகிறார்கள். என்ன அதிசயம் தெரியுமா? அந்த படிக்காத மாமேதை 2 துருவங்களையும் ஒன்று சேர்க்கிறார்கள். அன்சாரிகளுக்கு வியாபாரம் தெரியாது, மாஜிர்களுக்கு விவசாயம் தெரியாது. மாஜிர்கள் மக்காவாசிகள் விவசாயிகள், மதீனாவாசிகள் வியாபாரிகள், உற்பத்தியாளர்கள். மக்காவாசிகள் வியாபாரிகள், மதீனாவாசிகள் விவசாயிகள், ரெண்டு பேர்த்தையும் சகோதரர்களாக மாற்றினார்கள். இவர்கள் விவசாயம் செய்து உற்பத்தி செய்து தர வேண்டும், இவர்கள் விற்றுக் கொடுக்க வேண்டும். ஒரே ஒரு வருடம்தான் மதீனாவிற்குள் நுழைந்து வட்டி கடன் அறவே இல்லை அன்சாரிகளுக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டே ரெண்டு வார்த்தை சொன்னார்கள் இந்த உம்மத்திற்கு, கியாமத் வரை பொருந்துகிற வார்த்தை, ஒருவருக்கொருவர் உதவுங்கள், மீன் விரயம் வேண்டாம். ஒருவருக்கொருவர் உதவுங்கள், மீன் விரயம் வேண்டாம். ரெண்டு வார்த்தை. இந்த ரெண்டையும் சகாபாக்கள் கையில் எடுத்தார்கள், உதவினார்கள், மீன் விரயத்தை குறைத்தார்கள். பெருமானார் வஃபாத்தாகிற போது மதீனாவின் தக்காத்தை வாங்க ஆள் இல்லை. எல்லோரும் நினைச்சார்கள் பெருமானார் ஏற்படுத்திய பெரும் மாற்றம். எப்படி உதவினார்கள் தெரியுமா?
அவர்களுடைய உதவும் மனப்பன்மைக்கு அற்புதமான உதாரணம் இமாம் திருமதி அறிவிக்கிறார்கள். ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா 23 வயசு, குனை கோரிகளத்திலிருந்து செல்லுகிற போது கிழட்டு ஒட்டகையில் செல்லுகிறார்கள். 23 வயசுல கிழட்டு ஒட்டகையில போவாங்களா? 23 வயசு பையங்க நம்ம ஊர்ல டியூக் பைக்ல போறாங்க, உருன்னு போறான். கிழட்டு ஒட்டகையில பெருமானர் கேட்கிறாங்க, அப்துல்லா ஜாபிர் பின் அப்துல்லா கிழட்டு ஒட்டகையில போறீங்களே, தகப்பன நிறைய தகனம் வச்சுட்டு போயிட்டாரு, 7 பொம்பளை பிள்ளைங்க சகோதரிகள், எனக்கு இதுவே பெரிய விஷயம் நாயகமே. பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒட்டகத்தை தடவி கொடுக்கிறார்கள். அந்த ஒட்டகம் வீடு நடை போடுகிறது. ஜாபிர் பின் அப்துல்லா புனேயிலிருந்து மதீனாவிற்கு செல்லுகிற போது மனைவி எதிர்பார்ப்பாளே, மக்கள் எதிர்பார்ப்பார்களே, சகோதரிகள் எதிர்பார்ப்பார்களே, என்ன வாங்கிட்டு வர்றாருன்னு எதிர்பார்ப்பார்களே. ஜாபிர் பின் அப்துல்லா மதீனாவிற்கு வீட்டுக்கு என்ன வாங்கி வைத்திருக்கிறீர்கள் ரசூலே? நானே ஏழை, எதுவுமே வாங்கல ரசூலே, எனக்கு ஒண்ணுமே இல்ல ரசூலே. பெருமானார் ஏன் இல்லை, ஏன் இல்லை, ஒட்டகம் இருக்கிறதே, இந்த கிழக்கு ஒட்டகத்தை யார் வாங்குவார்கள் ரசூலே? நான் வாங்கிக் கொள்கிறேன் ரசூலே. உங்களுக்கு என்றால் ஒட்டகம் அன்பளிப்பு ரசூலே, இல்லாமையிலும் தர்ம சிந்தனை, அன்பளிப்பு ரசூலே, அன்பளிப்பு எல்லாம் வேண்டாம், அதாவது விலை பேசலாம், அப்ப பரக்கத்துக்கு ஒரு திருகம் கொடுங்க ரசூலே. இல்ல, இந்த ஒட்டகம் ஒரு திருகத்தை விட அதிகம், கூட்டி கூட்டி ரசூலுல்லா 800 திருகம் விலை பேசுகிறாங்க. மதீனா வருகிறது, ஜாபிர் பணத்தை வாங்கி கொண்டு சென்று விடுங்கள். ஆனா பெருமானாட்ட காசு கேட்க மனசு இல்ல, மஸ்ஜித் நபவியில கட்டி வச்சுட்டு கிளம்பிட்டாரு. பெருமானார் பிலால் ரலியல்லாஹுவை அழைக்கிறார்கள், பிலால் என் தோழ ஜாபிர் பின் அப்துல்லா வெறுங்கையோடு வீட்டிலே நுழைந்து விட போகிறார், வேகமாக சென்று 800 திருகத்தை கொடுங்கள், வீட்டுக்கு தேவையான அத்தனையும் வாங்கிக் கொண்டு செல்ல வேண்டும். வேகமா பிலால் தடி எல்லாம் போய் கொடுத்தாங்க, 800 திருகத்துக்கு வீட்டுக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்குறாரு, வாங்கிட்டு போறாரு வீட்டுக்கு. பெருமானார் பிலால் தடி எல்லாம் அழைத்தார்கள், பிலால் இந்த ஒட்டகத்தையும் அழைத்து சென்று அவரிடத்திலேயே ரசூலின் அன்பளிப்பு என்று கொடுத்து விடுங்கள், கண்ணியமும் குறையக்கூடாது, தேவையும் பூர்த்தியாகவே. முதல் ஜாபிர் அல்லாஹ்வின் கண்ணியமும் குறையவில்லை, தேவையும் பூர்த்தியாக, இதுதான் தத்தனா சொல்லும், ஒருவருக்கொருவர் உதவுங்கள், வீண் விரயம் வேண்டாம். அல்லாஹ் அக்பர். அதனால்தான் நம்முடைய முன்னோர்கள் சொல்லுவார்கள், அவசியம் இல்லாத ஒன்று வீட்டுக்குள்ளே வந்தால் அவசியமான ஒன்று வெளியே போகும். தேவையில்லாத டிவி வீட்டுக்குள்ள வந்துச்சு, தேவையான உறவுகள் வெளியே போச்சு. ஒரு கவிஞன் அழகா எழுதினா, அன்றைக்கு கழிப்பறைகள் வெளியே இருந்தது, பாத்ரூம் எல்லாம் வெளியே இருந்துச்சு, உறவுகள் எல்லாம் உள்ளே இருந்தது. இன்றைக்கு கழிப்பறை உள்ளே வந்தது, உறவுகள் எல்லாம் வெளியே போனது. இல்லையா, பள்ளிக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்திய பொருளாதார சிந்தனை செய்யாது. மாவியார் ரலியல்லாஹு தஆலா 5 மாகாணங்களின் அதிபதி மாவியார் அபூதர் ரலியல்லாஹுக்கு விருந்து கொடுக்கிறாங்க. ஏகப்பட்ட விருந்து பொருள் மாவியார் அடியவர்களே, இது அரசாங்க சொத்தாக இருந்தால் நீங்கள் ஒரு திருடர், உங்கள் கையை வெட்ட வேண்டும். உங்க வாப்பா வீட்டு பொருளாக இருந்தால் நீங்கள் மீன்வரையும் செய்யக்கூடியவர்கள், மீன்வரையும் செய்யக்கூடியவர்கள் சைத்தானின் சகோதரர்கள், உங்க வீட்டுல சாப்பிட மாட்டேன். அதற்கு பிறகு மாவியார் அழியல்லாஹு தஆலா வேலையாட்களும் அடிமைகளும் என்ன சாப்பிடுவார்களோ அதைத்தான் சாப்பிடுவார்கள், என்ன ஒடுக்குவார்களோ அதைத்தான் ஒடுக்குவார்கள். வரலாறு பேசுகிறது, ஆடம்பரமும் மீன் நிறையமும் மாவியார் அழியல்லாவின் வீட்டை அலங்கரிக்கவில்லை. ஆடம்பரங்கள் நம்முடைய இல்லங்களுக்குள் வந்ததா இல்லையா? இப்படி இருக்கிற போது எங்கே வசதி செய்ய முடியும்? அதையும் தாண்டி நாம் செய்கிற ஆடம்பரங்களால் அல்லாஹ் விஷமத்தனமான அரசியல்வாதிகளின் மூலமாக கடும் நெருக்கடிகளை கொடுக்கிறார்.
இன்னொரு பக்கம் சவாலாய் சமூக ஒற்றுமை. நம்முடைய சமூகத்தை போன்று பிரிந்து போன சமூகம் யாரும் இல்லை. ஒன்றுபட வேண்டிய சமூகம் இன்றைக்கு பிரிந்து கிடக்கிறது. எல்லா ஆளுக்கு ஒரு கொடி கையில வச்சிருக்கிறார் கட்சிகளாய். ஆனால் இந்த சவாலுக்கு நாயகத்தை விட சிறந்த மருந்து என்ன இருக்க முடியும்? பிரிந்து கிடந்த சமூகத்தில் தான் பெருமானார் வந்தார்கள். அல்லப்ப பெயின குழுவையும் சமூக ஒற்றுமை வரணும்னா சமூக தலைவருக்கு சமூகத்தின் மீது அன்பு வர வேண்டும். அன்பு வந்தால் ஒற்றுமை தானாக வந்துவிடும். சமூகத்தின் மீது அன்பு வந்ததா சீனம் தொட்டு நிற்கிறது. பெரிய காசை போட்டு பெரிய காசை எடுக்கணும். சமூகத்தின் மீது அன்பு குறைந்து போனது. ரசூலுல்லா மதீனாவுக்குள்ள போறாங்க. ஒரு இந்த 10-10 வீடு அதுலதான் குடியிருந்தாங்க. சைபர் போர்க்களத்திற்கு பிறகு தோழர்கள் எல்லாம் லட்சாதிபதி. ஆனால் ரசூலுல்லா வஃபாத்தாகிற நேரத்தில் எல்லாம் லட்சாதிபதி. ரசூலுல்லா மட்டும் வெறும் 7 திருகம். ஆயிஷா அந்த 7 திருகத்தையும் தர்மம் செய்துவிட ஆயிஷா ஐஷா ரலியல்லா மறந்துட்டாங்க. மீண்டும் நினைவு கூட்டுகிறார்கள். ஆயிஷா அந்த 7 தர்மம் செய்தாயா? மறந்து விட்டேன். தர்மம் செய்து பெருமானார் வஃபாத்தாகிறார்கள். விளக்கரிப்பதற்கு எண்ணெய் இல்லை. எண்ணெய் தேசத்திற்கே சொந்தக்கார நாயகம். உலகத்தினுடைய போக்குவரத்தை தீர்மானிக்கிற எண்ணெய் தேசத்திற்கு சொந்தக்கார நாயகத்தின் வீட்டில் எரிப்பதற்கு எண்ணெய் இல்லை. எண்ணெய் இல்லை. இன்னைக்கு இருக்கிற தலைவர்களின் வீட்டில் எண்ணெய் இல்லை. ருசிக்கிறோம். அந்த சமூகத்தின் மீது அன்பு கொண்டார்கள். அந்த அன்பின் வெளிப்பாடு அல்லப்ப பயண குழுவையும் பாசனாத்தும் அல்லாஹ் எவ்வளவு அன்பு தெரியுமா? பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடி அல்லாஹ் பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கா யுவன் நபிங்கிறான். ரசூலின் குடி மீது சலாம் அல்லாஹ் சொல்றான். என் மீது மட்டுமா சலாம்? என் உம்மத்துக்கு வேண்டாமா? அங்கே கூட உம்மத்தை மறக்கவில்லை. எனக்கு மட்டுமா சலாம்? என் உம்மத்துக்கு அஸ்ஸலாமு அலைனா வாலா இபாதில்லாஹி ஸாலிஹீன். அத்தையா தோதரமா இல்லையா? பெருமானாருக்கு அல்லாஹ் உங்கள் அதிகாரிகளுக்கும் உம்மத்துக்கும் சலாம் என்கிற போதுதான் பெருமானார் நிம்மதி மூச்சு விட்டார்கள் என்பது வரலாறு. எல்லா நிலைகளிலும் உம்மத்தின் மீது ஆசை. இரண்டாவது ஈமான் அமல் இருந்தால் ஒற்றுமை வரும். தலைவர்களுக்கு ஈமானும் அமலும் எப்படி இருக்கிறது? இரண்டு இரும்பை ஒட்ட வைப்பதற்கு என்ன தேவை? வெல்டு தேவை. பிளாஸ்டிக்கை ஒட்ட வைப்பதற்கு செவிக்கால் தேவை. இரண்டு செங்கல்களை ஒட்ட வைப்பதற்கு சிமெண்ட் தேவை. இரண்டு பேப்பரை ஒட்ட வைப்பதற்கு கம்மு தேவை. இரண்டு இதயங்களை ஒட்ட வைப்பதற்கு என்ன தேவை? அதுக்குல செவிக்கால குடிச்சிடலாமா? இரண்டு இதயங்களை எதை வைத்து ஒட்டுவது? பெருமானார் திரிந்த இதயங்களை ஒட்டினார்களே, ஒரு குடிக்கு கீழே கொண்டு வந்தார்கள். எதை வைத்து? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், இன்னல் லதீன ஆமனு வாமினு ஸாலிஹாத்தி சயஜ்அலு லஹுமுர் ரஹ்மானு உத்தா. ஒட்ட வைக்கிற வேலையை அல்லாஹ் பார்க்கிறான். ஈமானும் அமலும் இருந்தால் நான் ஒட்ட வைக்கிறேன் என்கிறான். சஹாபாக்களிடத்திலே ஈமான் அமல் இருந்தது, ஒட்ட வைப்பு இருந்தது. ஏன்? நாம பார்த்த காலம் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் சம்பாதிப்பாரு, 9 பேர் வீட்டுல இருப்பாங்க. ஆனா அங்க தொழுகை இருந்துச்சு, நிக்கிற இருந்துச்சு, திலாவத் இருந்துச்சு, எல்லாம் ஒன்னா இருந்தாங்க. எல்லாம் ஒன்ன வைக்கிற வேலையை பார்த்தா இன்னைக்கு தனித்தனியாக இருக்கிறோம். 1,00,000 ரூபாய் பச்சல. காரணம் அங்க ஈமான் இல்ல, அமல்ல குறை, ஈமானில் குறை, ஒட்ட வைப்பு குறை. வீடுகள் தோறும் பிரச்சனை. அத்தனை சவால்களுக்கும் பெருமானார் தான் தீர்வாக இருந்தார்கள். சமூக ஒற்றுமையா அன்பு கொள்ளுங்கள், பொருளாதாரமா ஒருவருக்கொருவர் உதவுங்கள், கல்வியா எல்லோருக்கும் கல்வி கொடுங்கள் என்ற சிந்தனையை பெருமானார் விதைத்தார்கள். அதையே நாம் சமூகத்திற்கு விதைக்க வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். வாகுரு தாவானானி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله أشهد أن لا إله إلا أشهد أن لا إله إلا أشهد أن محمد رسول الله أشهد أن محمد رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح
على Thank you.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, இது குத்துபா மற்றும் தொழுகையின் நேரமாக இருப்பதால் தங்கள் கை தொலைபேசிகளை சுவிட்ச் ஆஃப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். தோலும் குத்துப் கான் ஹேண்ட்போன் அந்த ப்ளீஸ் கைண்ட்லி சுவிட்ச் ஆஃப் யுவர் ஹேண்ட்போன்ஸ். முஹ்தரம் ஹஸ்ரத், ஆப் அப்னே ஹேண்ட்போன் கு சுவிட்ச் ஆஃப் கர் லீஜியே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله 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 أشهد أن محمد رسول الله أشهد أن أشهد أن محمد رسول الله حي على الصلاة அஜ்மாயின்.
செய்கின்றேன். அவர்கள் மீதும் அவர்களுடைய வழி அடியை பின்பற்றிய அத்துணை நல்லடியார்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர் மீதும் என்றென்றும் நீங்கள் நிலவட்டுமாக. அல்லாஹ்வை பயந்து கொள்ளும்படி ஆரம்பமாக உங்களுக்கும் எனக்கும் வசியத்து செய்வதனாக ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வை நல்லடியார்களே, சகோதரர்களே, இன்றைய காலகட்டத்திலே குழந்தைகளுக்கு எதிரான அத்துமீறல்கள், குழந்தைகளுக்கு எதிரான கிரிமினல் குற்றங்கள் என்று நாளுக்கு நாள், வருடத்துக்கு வருடம் அதிகமாகிக் கொண்டே இருக்கின்றது. குழந்தைகளை துஷ்பிரயோகம் செய்வது, குழந்தைகளை கடத்துவது, குழந்தைகளை தவறான வழிகளில் துன்புறுத்துவது, பெற்றோர்கள் பிள்ளைகளை அபியூஸ் செய்வது, இப்படியான பலவிதமான குற்றங்கள் இந்த காலகட்டத்திலே அதிகரித்துக் கொண்டே வருகிறது. இப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு எதிரான, பிள்ளைகளுக்கு எதிரான குற்றவியல்கள், குற்றங்கள் குறைக்கப்பட வேண்டும் என்றால், இல்லாமல் ஆக்க வேண்டும் என்றால், அல்லாஹு ரப்பல் ஆலமீன் அவருடைய திருக்குர்ஆன் வசனங்களின் வாயிலாக நமக்கு சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுப்பதற்கு அல்லாஹ் ஏவுகின்றான். அல்லாஹ் தஆலா நான் ஓதிய இந்த வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், தங்களுக்கு பலவீனமான சந்ததிகளை விட்டு செல்வதற்கு பயந்தால், தனக்கு பின்னால் ஒரு பலவீனமான சந்ததிகளை விட்டு சென்று விட்டால் அவர்களுடைய நிலை என்ன ஆகுமோ என்று நீங்கள் பயந்தால், அதற்குரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், எடுத்துக்கொள்ளட்டும் என்பதாக அல்லாஹு தஆலா கூறுகின்றார். இந்த வசனம் நமக்கு எதை உணர்த்துகிறது என்றால், பிள்ளைகளுடைய எதிர்காலத்தின் மீது, அவர்களுடைய வாழ்வின் மீது ஒவ்வொருவரும் அக்கறை கொள்ள வேண்டும் என்பதும், அவர்களுடைய பாதுகாப்பு விஷயத்திலே மிக மிக கவனம் எடுக்க வேண்டும் என்பதையும் இந்த வசனம் நமக்கு சொல்லிக் காட்டுகின்றது. இந்த குதுபாவின் வாயிலாக பிள்ளைகளுடைய பாதுகாப்பு விஷயத்தில், அதாவது பிள்ளைகளுடைய பாதுகாப்புகள் கேள்விக்குறியாக்கப்படக்கூடிய மூன்று விதமான காரணங்களையும், பிள்ளைகளை பேணக்கூடியவர்கள், அதாவது பெற்றோர்கள் பேண வேண்டிய முக்கியமான மூன்று வழிகளையும் நான் இந்த குதுபாவின் வாயிலாக சொல்ல இருக்கின்றோம். அருமையான அல்லாஹ் நல்லடியார்களே, பிள்ளைகளுடைய பாதுகாப்பு விஷயத்தில் கேள்விக்குறியாக ஆக்கப்படுவதற்கு மூன்று முக்கியமான காரணங்கள் என்னவென்று சொன்னால், ஒன்று, லேக் ஆஃப் பேரண்டிங் நாலேஜ். பெற்றோர்களுக்கு போதிய அளவிலான பிள்ளைகளை வளர்ப்பதற்குரிய, தங்களுடைய பணிகளை செய்வதற்குரிய அறிவு இல்லாமல் இருப்பது. பிள்ளைகளுக்கு, நம் பெற்ற பிள்ளைகளுக்கு உணவு கொடுத்தோம், உடை கொடுக்கிறோம், வாழ இடம் கொடுக்கின்றோம் என்பதோடு பல பெற்றோர்கள் நின்று விடுகிறார்கள். பெற்றோர்கள் பிள்ளைகளை வழிநடத்துவதும், அவர்களுடைய நல்லது கெட்டதிலே அக்கறை கொள்வதும், அவர்களை வளர்த்து வாழ்வமாக்கி சிறந்த முறையிலே அவர்களுக்குரிய காரியங்களை செய்வதற்குரிய
பொறுப்புகளை அவர்கள் சரியாக செய்யாமலும் இருப்பது ஒரு காரணம். அதுபோல பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செல்லம் கொடுக்கிறேன் என்று அல்லது அவர்களுக்கு நன்மை கருதி அவர்களை மிக மிக சுதந்திரமாக விட்டு வருகிறார்கள். ஒரு சில பெற்றோர்கள் பிள்ளைகள் எதை வாங்கி கேட்டாலும் கொடுக்கக்கூடியவர்களாக, அது நல்லதா கெட்டதா என்பதை ஆராயாமல், பிள்ளைகளுக்கு அது இப்பொழுது தேவையா இல்லையா என்பதை கண்டுகொள்ளாமல், அவர்கள் கேட்பதை அன்பின் மிகுதியால் வாங்கி கொடுத்து அதன் மூலம் அவர்கள் பலவிதமான கஷ்டங்களை பிரச்சனைகளுக்கும் ஆளாக்கப்படக்கூடியவர்களாக ஆகிவிடுகிறார்கள். இரண்டாவது காரணம், பிஸியான லைஃப், ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். பொருளாதாரத்தை திரட்ட வேண்டும், பொருளாதாரத்தை உயர்த்தி ஒரு செட்டிலாக வேண்டும் என்பதற்காக குழந்தைகளோடு செலவிடக்கூடிய நேரங்களை எல்லாம் குறைத்துக் கொண்டு செல்வங்களை பெருக்குவதிலே, பொருளாதாரத்தில் ஈடுபடுவதிலே, வேலைகளிலே என்று அவருடைய நாட்களை கழித்துவிட்டு பிள்ளைகளுக்கு அவருடைய நல்லது கெட்டது விஷயங்களிலே அவர்களை மேம்படுத்த வேண்டிய அந்த பேரண்டிங்கிலே தோற்று விடுகிறார்கள். மூன்றாவது, பெற்றோர்கள் அவர்களுக்குள் அடிக்கடி பிரச்சனைகளை ஏற்படுத்திக் கொண்டு கணவன் மனைவிக்கு மத்தியிலே பல பிரச்சனைகளை அவர்கள் கையாண்டு கொண்டு பிள்ளைகளை கவனிப்பதை அவர்கள் குறைத்துக் கொள்கிறார்கள். எப்ப பார்த்தாலும் வீட்டுல சண்டை, தினசரி ஏற்படக்கூடிய சண்டை, ஏதாவது சின்ன சின்ன விஷயங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்திக் கொள்வது, அதன் மூலம் தங்களுக்குள் பல நாட்களாக பேசாமல் இருந்து கொள்வது அல்லது விவாகரத்து செய்து கொள்வது, தனியாக தனித்து வாழ்வது, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் பிள்ளைகளுடைய உளவியல் ரீதியான பாதிப்புகளை பிள்ளைகளுக்கு ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல், அவர்களுக்கு உரிய அந்த கவனம் அவர்களுக்கு கொடுக்கப்படாமல் பிள்ளைகள் தவறான வழிகளில் செல்வதோடு மட்டுமல்லாமல், அந்நிய சக்திகள் பிள்ளைகளை ஆட்கொண்டு அந்த குழந்தைகளுடைய உள்ளத்தையும் அந்த குழந்தைகளையும் கெடுக்கக்கூடியவர்களாக மாறிவிடுகிறார்கள். இந்த மூன்று முக்கியமான காரணங்களை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பெற்றோர்கள் பேண வேண்டிய மிக முக்கியமான மூன்று வழிமுறைகள் என்னவென்று சொன்னால், முதலாவதாக பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்குரிய அந்த பேரண்டிங், பிள்ளைகளை வளர்த்து நல்ல முறையில் அந்த குழந்தைகளை வளர்க்க வேண்டும் என்கின்ற அந்த பொறுப்பை, அமானிதத்தை அவர்கள் உணர வேண்டும். முதலிலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலின் அன் ரஆயதிஹி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒவ்வொருவரும் உங்களில் ஒவ்வொருவரும் அவர்களுக்கு உரிய, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அமானுதத்தின் மீது அவர்கள் கேள்வி கேட்கப்படுவார்கள். பொறுப்பாளிகள், ஒரு குடும்ப தலைவர் அந்த குடும்பத்திற்கு உரிய உள்ளவர்களை நிர்வகிப்பதிலே அவன் மறுமையிலே அல்லாஹ்விடத்தில் கேள்வி கேட்கப்படுவான். ஒரு பெண், ஒரு மனைவியாக இருப்பவள், குடும்ப தலைவியாக இருப்பவள் கணவனுடைய விஷயத்திலும் பிள்ளைகளுடைய விஷயத்திலும் அவள் கேள்வி கேட்கப்படுவாள் என்பதை ஒவ்வொருவரும் புரிந்தவர்களாக பெற்றோர்கள் தங்களுடைய குடும்பத்தை சரியான வழியில் நிர்வகிக்க வேண்டும். ஆரம்பமாக முதலாவதாக அவர்கள் பொறுப்பை, பேரண்டிங் என்கின்ற அந்த பொறுப்பை அவர்கள் உணர வேண்டும். இரண்டாவது, பிள்ளைகளை ஒரு இஸ்லாமிய சூழலிலே அவர்கள் வளர்த்தெடுக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். இஸ்லாமிய விழுமியங்களை அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்க்க வேண்டும். அல்லாஹ் ரசூலை பற்றி அறிமுகப்படுத்த வேண்டும். குர்ஆனை கற்றுக் கொடுக்க வேண்டும். தீனுடைய வழியில் அந்த குழந்தையை சரியான முறையில் இளம் வயதிலிருந்தே அவர்களை ஈடுபடுத்திவிட்டால், அல்லாஹ்வுடைய தொடர்பை அவர்களுக்கு ஏற்படுத்திவிட்டால், மஸ்ஜிதுகளுடைய தொடர்பை அவர்களோடு சேர்த்து வைத்து விட்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. நாளடைவில் பெரியவர்களாக ஆன பிறகு அவர்கள் இஸ்லாத்திற்கு விரோதமாகவோ, இஸ்லாமிய கொள்கைகளுக்கு விரோதமாகவோ செயல்களில் ஈடுபடாதவர்களாக அல்லாஹ்வுடைய அச்சம் அவர்களிடத்தில் இருந்து கொண்டிருக்கும். ஆக குழந்தைகளை இஸ்லாமிய வழியிலே நல்வழிப்படுத்தி வளர்க்க வேண்டும். மூன்றாவதாக, எப்பொழுது யாரோடு பழகுகிறார்கள் என்பதையும், யார் பிள்ளைகளோடு எப்பொழுது யார் பழகுகிறார்கள் என்பதையும் அவர்கள் பெற்றோர்களாகிய நாம் மிக கவனமாக விழிப்புணர்வோடு இந்த குழந்தைகளை நாம் பராமரிக்க வேண்டும். குடும்பத்தில் உள்ளவர்களாக இருந்தாலும், உற்றார் உறவினர்களிடத்தில் உள்ளவர்களாக இருந்தாலும், அல்லது ஆசிரியர்களாக இருந்தாலும், அல்லது வெளியில் இருப்பவர்களாக இருந்தாலும், யாராக
இருந்தாலும் குழந்தைகளோடு யார் பழகுகிறார்கள், எப்படிப்பட்டவர்கள் எப்படி பழகுகிறார்கள் என்கின்ற மிக அழகான கண்காணிப்போடு இந்த குழந்தைகளை நாம் வளர்த்தெடுக்க வேண்டும். வழியிலே அவன் செல்கின்றான், வழியையே பின்பற்றுகின்றான். எனவே யாரோடு நீங்கள் பழகுகிறீர்கள் என்பதை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால், சேர்வார் எப்படிப்பட்டது, சேர்க்கை எப்படிப்பட்டது என்பதை நம்முடைய பிள்ளைகள் யாரோடு பழகுகிறார்கள், யார் நம்முடைய பிள்ளைகளோடு பழகுகிறார்கள் என்பதை நாம் நிச்சயமாக தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லிமோ அக்ரிமோ அவுலாதக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்கள் பிள்ளைகளை நீங்கள் கண்ணியமாக வளருங்கள். அக்ரிமோ அவுலாதக்கும் கண்ணியம் கொடுங்கள். வஹ்சினு ஆதாபஹும், அவர்களுக்கு நல்ல அதர்களை நல்ல ஒழுக்கங்களை கற்றுக் கொடுங்கள், அதை கொண்டு சேப்பாக்கு சொன்னார்கள். نحمده ونستعينه ونستغفره ونتوب إليه، أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل وسلم على نبينا محمد وعلى آله وصحبه ومن دعا بدعوته إلى يوم الدين. أما بعد، فيا عباد الله اتقوا الله، أوصيكم ونفسي بتقوى الله وطاعته لعلكم تفلحون. قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ويخشى الذين لو تركوا من خلفهم ذرية ضعافا خافوا عليهم فليتقوا الله وليقولوا قولا سديدا. صدق الله العظيم. بارك الله بارك الله لي ولكم بالقرآن العظيم، ونفعني وإياكم بما فيه من الآيات والذكر الحكيم، وتقبل مني ومنكم تلاوته إنه هو السميع العليم. أقول قولي هذا وأستغفر الله العظيم لي ولكم ولسائر المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات الأحياء منهم والأموات، فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد النبي الأمين وعلى آله وأصحابه الطيبين الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله. أما بعد، فيا عباد الله اتقوا الله حق تقاته، واعلموا أن الله أمركم بأمر عظيم، أمركم بالصلاة والتسليم على نبيه الكريم. فقال الله تعالى: إن الله وملائكته يصلون على النبي، يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما.
صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما صليت على سيدنا إبراهيم وعلى آل سيدنا إبراهيم وبارك على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما باركت على سيدنا إبراهيم وعلى آل سيدنا إبراهيم في العالمين إنك حميد مجيد وارض اللهم عن الخلفاء الراشدين وعن أمير المؤمنين سيدنا أبي بكر الصديق رضي الله تعالى عنه وعن أمير المؤمنين سيدنا عمر بن الخطاب رضي الله تعالى عنه وعن أمير المؤمنين سيدنا عثمان بن عفان رضي الله تعالى عنه وعن أمير المؤمنين سيدنا علي بن أبي طالب رضي الله تعالى عنه وعن سيدة نساء أهل الجنة فاطمة الزهراء رضي الله تعالى عنها وعن سيد الشباب أهل الجنة سيدنا إمام حسن وسيدنا إمام حسين رضي الله تعالى عنهما وعن عمي النبي صلى الله عليه وسلم سيدنا حمزة وسيدنا عباس رضي الله تعالى عنهما وعن بقية الصحابة رضوان الله تعالى عليهم أجمعين وعن التابعين وتابع التابعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين وارض عنا معهم يا أكرم الأكرمين اللهم اغفر للمسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات الأحياء منهم والأموات اللهم أيد بدوام التوفيق والهداية والصحة والسلامة ملكنا سريت ரோகா பகீந்தா யங்கி பர்த்துவான் அபோல் சுல்தான் இப்ராஹிம் பகதானிக்கு ஸ்ரீ பரோகா பகீந்தா யங்கி ஸ்ரீ பரோகா பகீந்தா ராஜா பரமேஸ்வரி அபோல் ராஜா ஜாலித் சோஃபியா அல்லாஹும் அஹ்ஃபத் உலமாஅஹு வஉஸ்ராஅஹு வகுலாதஹு வஉம்மாலஹு வரஆயாஹு மினல் முஃமினீன வல்முஃமினாத் பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன் اللهم اجعل بلدنا ماليزيا آمنا مطمئنا سخاء رخاء دار عدل وإيمان وأمن وأمان وسائر بلاد المسلمين اللهم أعز الإسلام والمسلمين ودمر أعداءك أعداء الدين وانصر من نصر الدين واخذل من خذل المسلمين وأعل كلمتك إلى يوم الدين اللهم انصر إخواننا المسلمين والمجاهدين والمستضعفين في فلسطين وفي كل مكان اللهم ثبت إيمانهم وأنزل السكينة في قلوبهم ووحد صفوفهم اللهم إنا نعوذ بك من البرص والجنون والجذام ومن سيء الأسقام ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار عباد الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون فاذكروا الله العظيم يذكركم واشكروه على نعمه يزدكم واسألوه من فضله يؤتكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمد رسول الله أشهد أن محمد رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح قد قامت الصلاة قد قامت الصلاة الله أكبر الله أكبر لا إله إلا الله
தங்களுடைய வரிசைகளை சரியாக நேராக அமைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் நம் அனைவருக்கும் ரஹ்மத் செய்வானாக. ஆமீன். الله أكبر الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان الشمس والقمر بحسبان والنجم والشجر يسجدان والسماء رفعها ووضع الميزان ألا تطغوا في الميزان وأقيموا الوزن بالقسط ولا تخسروا الميزان والأرض وضعها للأنام فيها فاكهة والنخل ذات الأكمام والحب ذو العصف والريحان فبأي آلاء ربكما تكذبان. الله أكبر. سمع الله لمن حمده. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. خلق الإنسان صلصال كالفخار وخلق الجن من مارج من نار فبأي آلاء ربكما تكذبان رب
المشرقين ورب المغربين فبأي آلاء ربكما تكذبان مرج البحرين يلتقيان بينهما برزخ لا يبغيان فبأي آلاء ربكما تكذبان الله أكبر سمع الله لمن حمده الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر السلام عليكم ورحمة الله السلام عليكم ورحمة الله الحمد لله رب العالمين حمدا وافيا من هو يكافئ مزيدا وعفونا لك يا رحيم يا الله اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم اكتب لكل واحد منا براءة من النار وأمانا من العذاب وخلاصا من الحساب وجوازا على الصراط ونصيبا من الجنة ونجاة من النار والعفو عند الحساب اللهم تقبل دعاءنا انك انت السميع العليم وتب علينا يا ربنا انك انت التواب الرحيم اللهم افتح لنا ابواب الرحمه وابواب البركه وابواب النعمه وابواب الرزق وابواب الصحه وابواب السلامه وابواب العافيه وابواب القوه وابواب العزه وابواب الخير كلها يا أرحم الراحمين ربنا رب ارحمهما كما ربياني صغيرا وصلى الله تعالى وسلم على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين
الحمد لله رب العالمين الحمد لله في نعمه يكافى المزيد واعفو عنا يا كريم يا رحيم يا الله اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم بارك لنا فيما رزقتنا وقنا عذاب النار اللهم إنا نسألك إيمانا مستقيما وفضلا دائما وقلبا منورا ورزقا واسعا حلالا طيبا وشفاء من كل داء اللهم إنا نسألك الصحة والعافية والمؤافاة الدائمة رب يسر ولا تعسر وتمن بالخير اللهم إنا نعوذ بك من جهد البلاء وذرق الشقاء وسوء القضاء وشماتة الأعداء اللهم إنا نعوذ بك من جميع السيئات والبليات والمصيبات ببركة نبينا محمد صلى الله عليه وسلم ربنا رب ارحمهما كما ربياني صغيرا وصلى الله تعالى وسلم على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل وسلم السلام عليكم ورحمة الله وبركاته.